பெண்கள் தினத்தையொட்டி சென்னையில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் இயக்குநர் அமீர், எழுத்தாளர் கொற்றவை இடையே கருத்து மோதல் ஏற்பட்ட சம்பவம் பார்வையாளர் மத்தியில் சலசலப்பை ஏற்படுத்தியது. இருவரும் தெரிவித்த கருத்துக்களை தற்பொழுது பார்க்கலாம். இப்போ நான் பார்க்குறேன், ஒரு சமூக வலைதளங்கள்லாம் இப்போ நல்லா பெருகி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் ஒரு டிக்டாக் இருக்குது. நான் என்னுடைய பிறப்பில் இருக்கக்கூடிய கோளாறு, என்னுடைய வளர்ப்பில் இருக்கக்கூடிய கோளாறு அல்லது சமூகத்தில் இருக்கக்கூடிய கோளாறு, நான் ஒரு பெண்ணை தவறாக பார்க்குறேன் அப்படின்னு வச்சுப்போமே, இல்லை யாரோ ஒருத்தன் பார்க்குறான்னு வச்சுப்போமே. ஆனால் பெண் என்பவள் தன்னை என்னவாக முன்னிலைப்படுத்துகிறான்னு சொன்னால், அவர்களே தன்னை ஒரு போகப் பொருளாக தான் எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க. அவங்க வெளியில் வந்து நின்று அவங்க ஒரு டிக்டாக்கில் எவனோ பாடின பாட்டுக்கு, எவனோ ஆடின ஆட்டத்துக்கு, எவனோ பேசுகிற பேச்சுக்கு தன்னை அப்படித்தான் முன்னிலைப்படுத்துகிறாங்க. அப்போ அங்கே தவறு இருக்குது. உங்களுக்கு நீங்களே எதிரிகளாக இருக்கீங்க, உங்களுடைய பிரச்சனைகளை நீங்களே உங்கள் தலை மேலே சுமந்து வச்சுக்கிறீங்க. எவ்வளவு அடக்குமுறைகளை இந்த உடல் மீது சுமந்து கொண்டு நாங்கள் வெளியில் வருகிறோம் என்று தெரியுமா உங்களுக்கு? நிம்மதியாக தூங்க முடியாது. ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனால் இங்கே இருக்கிற பெண்கள் யாராவது இல்லைன்னு சொல்ல முடியுமா? அதை உங்களுடைய குழந்தையை சொந்தக்காரங்க வீட்டுக்கு தைரியமாக உங்களால் அனுப்ப முடியுதா? இதுக்கெல்லாம் காரணம் ஆணாதிக்க சமூகம்னு சொல்கிறோம். அது ஆண் பெண் அல்ல பிரச்சனை. இங்கே ஒரு சமூகம் ஆணுக்கு உயர்ந்த இடம் கொடுத்துருக்கு, அவனுக்கு அதிகாரத்தை, கட்டற்ற அதிகாரத்தை கொடுத்துருக்கு. அப்படி பேசும் பொழுது ஃபஸ்ட்டு நம்ம நம்மளுடைய உடல் பற்றிய புரிதலை ஏற்படுத்திக்க வேண்டியதாக இருக்குது. அப்போது இன்றைக்கி ஆண்கள் படம் எடுக்கும் பொழுது எளிதாக ஒரு தொப்புளை காட்டி ஐட்டம் டான்ஸ் ஆட வைக்கும் பொழுது நாம் கேட்குறோமா அந்த கேள்வியை? பெண் எடுக்கும் பொழுது மட்டும் ஏன் நீங்கள் காமத்தை மட்டுமே பேசுகிறீங்கன்னு சொல்லி காமத்தை மட்டும்தான் பெண்கள் பேசுகிறார்களா? அரசியல் ரீதியாக எந்த போராட்டங்களையும் முன்னெடுக்கலையா? பெண்கள் தினமே அப்படி உருவானதுதான்.